வணக்கம். இது நமது ஜீவா டுடே, உங்கள் ஜீவா டுடே, நமக்கான ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். இப்போது மோடியை மீறி ஸ்டாலின் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் தகவலை சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? மோடியை மீறி தமிழக அரசு என்னத்தை வெற்றி பெறுது? மோடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார், பாஜக வெற்றி பெறுது, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வெற்றி பெறுது, ஒவ்வொரு தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை பெறுறாங்க. ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிற காங்கிரஸ் எங்கேயுமே இல்லாத ஒரு நிலை காணப்படுது. என்ன பெரிய மோடியை மீறி ஸ்டாலின் வெற்றின்னு சொல்கிறீங்க, அது என்ன வெற்றி? வெறும் தேர்தல் வெற்றியோ அந்த நம்பர்ஸோ வெற்றிக்கான கணக்கு இல்லை. ஒரு உண்மையான இயக்கத்திற்கு, கட்சிக்கு, ஒரு மாநிலத்திற்கான வெற்றிங்கிறது அந்த மாநிலத்தின் அடிமான அரசியலாக இருக்கக்கூடிய சமூக நீதி, இதற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி. இந்த கட்சி ஜெயிக்குது, அந்த கட்சி தோக்குதுங்கிறது செகண்டரி. எந்த கட்சி வேணாலும் மாறி மாறி ஜெயிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ரெண்டு கட்சிகளுமே சமூக நீதிக்கு ஆதரவாக தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையும் சமூக நீதிக்கு எதிராக அந்த ரெண்டு கட்சியுமே பேசுனது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சமூக நீதி பேசினா ஒரு கட்சி தோக்குது, ஒரு கட்சி ஜெயிக்குது. ஆக இந்த வெற்றியை கட்சிகளுக்கான வெற்றி தோல்வியாக பார்க்கணும். சமூக நீதி ஜெயிக்குதா தோக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தான் இது மக்களுக்கான அடியா, மக்களுக்கு விருதா அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தால் மோடியை மீறி ஸ்டாலின் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார், தமிழக அரசு ஜெயிக்குது அப்படிங்கணும். இந்த தமிழக அரசு அப்படிங்கிற இடத்துல தமிழர்கள்னு நீங்கள் போட்டுக்கலாம், சமூக நீதி செயற்பாட்டாளர்கள்னு போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அந்த பொருளை எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி அப்படின்னு நீ கேட்குறீங்களே, அது குறித்து தான் இந்த வீடியோ. அதற்கு முன்பு நம்ம சேனலை இதுவரையும் நமது ஜீவாட்டுடைய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் நம்ம ஊடகங்கிறத எடுத்து சொல்லுங்கள். நன்றி. சரி, இப்போது இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இடஒதுக்கீடு இருக்கலாம், ஆனால் மேற்படிப்பில் இருக்கக்கூடாது. இடஒதுக்கீடு இருக்கலாம், உயர் படிப்பில் இருக்கக்கூடாது. மேற்படிப்பில் இருக்கலாம், ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடாது. இப்படியாக இடஒதுக்கீடை சல்லி சல்லியாக நொறுக்குறாங்கன்னு சொல்லுவா, வடிவில் சொல்லுவா அப்படி, அது மாதிரி சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களேங்கிற மாதிரி தமிழ்நாடு கொடுத்து வைத்திருக்கக்கூடிய, தமிழ்நாடு போராடி வாங்கிய இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை எப்படியாவது உடைக்கணும், பிரிக்கணும். நான் கல்வி வளாகத்தில் கொடுப்போம், +2 வரையும் கொடுப்போம், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம். பிஎஸ்சி வரையும் கொடுப்போம், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம். பிஜியில் கிடையாது, ஆராய்ச்சி படிப்புகளை கிடையாது, சிறப்பு படிப்புகளை கிடையாது, எம்பிபிஎஸ் பிஜி கோட்டாவில் கிடையாதுன்னு ஒவ்வொரு செக்டராக அதை இல்லைன்னு. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ்னால் எல்லாருக்கும் தான், கல்வியிலையும் தான், உயர்கல்வி நிலையங்களிலும் தான், ஐஐடியிலையும் தான். இன்றைக்கி வரையும் ஐஐடியில் எஜுகேஷன் ரிசர்வேஷனை நம்ம அமல்படுத்த முடியல. விண்வெளி ஆராய்ச்சி துறையிலையும் தான், நீதித்துறையிலும் தான். ஆனால் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்னும் இடஒதுக்கீடுங்கிற பேரில் நம்ம போகவே முடியல. இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னாலே எப்பேற்பட்ட தீர்ப்புகள் வருதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த நிலையில் தான் இப்படி இடஒதுக்கீடுக்கு எதிராக எல்லோரும் சேர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் தமிழ்நாடு மட்டும் தனித்தீவாக நின்று தமிழர்களோடு சேர்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்குமான இடஒதுக்கீடை உறுதி செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்கிறது, வழக்காடி செய்கிறது, நீதிமன்றத்தில் முறையிட்டு செய்கிறது, வெற்றியும் கிடைக்கிது. இதை நம்ம கவனிக்கணும். தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் கவனிங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள் மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு இல்லைன்னு இருந்தது, அதை போராடி நம்ம பெற்றோம். அது 85-86 கேஸ்லேருந்து நான் ஒரு முறை எடுத்து சொன்னேன், என்னென்ன வழக்கு முன்மாதிரியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடுங்கிறது தனித்துவமானது, தமிழ்நாடு 69% இருக்குது, அங்கே பேக்வர்டு கிளாஸ் இடஒதுக்கீடு இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாங்கிற பேரில் நீங்கள் கொண்டு வரீங்கிறத சொன்னேன். அதற்கு பிறகு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஃபுல்லாக வெளிமாநில மக்களை சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரங்களே இல்லாத ஒரு சூழல் இருக்கே அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன். எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டு வருது. அந்த விதத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிங்கிறது பேக்வர்டு கிளாஸ்க்கு 50% எதில் ஆல் இண்டியா கோட்டாலையும் கொடுக்கணும், மருத்துவ மேற்படிப்பில் 50 விழுக்காடு வேணும்னு அடி ஆணித்தரமாக வாங்கணும் பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது தமிழ்நாடுக்கு கிடைத்த வெற்றி மட்டும் இல்லை, தமிழ்நாடு இந்தியாவிற்கு வாங்கி தந்த மிகப்பெரிய சமூக நீதி. அங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேக்வர்டு கிளாஸ் கான்சியஸ் உள்ள மாணவர்கள் மிரண்டாங்க. அதைத்தான் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி அவர்கள் வந்து சமீபத்தில் வந்த நூல் வெளியீட்டு விழாவில் கூட அழகாக சொன்னார், சமூக நீதிக்கு தமிழ்நாடு தாங்க முன்மாதிரி அப்படின்னு. அப்போ அந்த அப்படி ஒரு வேலையை செஞ்சதை கண்டிப்பாக ஒன்றியம் விரும்பாது. ஏன்னா அவர்கள் பெரும்பாலும் சமூக நீதிக்கு எதிராக, பெரும்பாலும் என்ன, சமூக நீதிக்கு எதிராக மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், 69% ஆதரவாக இருக்காங்களா. எப்படியாவது அதை கெடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மராத்தா கேஸில் மாநிலங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, அதை தீர்மானிக்கிற இடத்துல குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு, நாடாளுமன்றம் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை ஆரம்பத்திலே எச்சரித்து முதலமைச்சர் மோடிக்கு கொடுக்குற லெட்டர்லேயே சொல்லிட்டார், இங்கே பாருங்கள், மாநிலத்தில் உள்ள இடஒதுக்கீடெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, அதை தீர்மானிக்கிற உரிமை மாநிலத்தின் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு அந்த சட்ட திருத்தத்தை எடுங்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இப்போ நம்ம 69% பாதுகாத்திருக்கோம் தற்காலிகமாக. ஆனால் 69% கை வைக்காமல் அவங்களால் இருக்கவே முடியாது. மகாராஷ்டிராவில் கேஸ் நடந்தாலும், குஜராத்தில் கேஸ் நடந்தாலும், தமிழ்நாட்டில் 69 இருக்குன்னு சொல்லி நம்மளை எப்படியாவது காலி பண்ணுங்கிறது அவங்க நோக்கம். அதிலிருந்து நம்ம ஒரு வேலையை போட்டு, இல்லைங்க 93 நாங்கள் 69%
அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே நாங்கள் அதை பாதுகாத்துட்டோம். எம்ஜிஆர் பிரியில் அதுக்கு ஆபத்து வந்தது, எம்ஜிஆரே 69 உயர்த்தி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ 69 நாங்கள் ஒரு காலத்தையும் விட்டுத்தர மாட்டோம்னு சொல்லி ஆணித்தரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பாதுகாத்தார். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அதன் தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே ஜீவா டுடேல பேசியிருக்கேன், இந்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளில் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு மருத்துவர்கள் 50% அவங்க கொடுத்து கொண்டிருந்த அந்த உரிமையை, 50% சலுகையை, இடஒதுக்கீடை கடந்த 4 வருஷமாக ரத்து செஞ்சிட்டாங்க. இவர்களுடைய நோக்கமே எந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் புதிதாக இடஒதுக்கீடு கொடுப்பதில்லை, இருக்கிற உரிமையை எப்படியாவது தடுப்பது. அது பச்சையாக நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆல் இண்டியா கோட்டோ, இதில் வந்து ஸ்டேட்டோட இது செல்லுபடியாகாதுங்கிற பேரில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உரிமையை பறிப்பாங்க. அப்புறம் அரசு மருத்துவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, தனியாருக்கும் சேர்த்து கொடுக்கணும், ப்ரைவேட் செக்டரை ஆதரிக்கிற மாதிரி சொல்லி இடஒதுக்கீடு எதிர்ப்பாங்க. இடஒதுக்கீடு எதிர்ப்பும் அவங்க கொள்கை தான், தனியார் மய ஆதரவும் அவங்க கொள்கை தான். இது இரண்டு ஒன்று சேரும்போது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுது. கேட்டால் அந்த குளோபலைசேஷன், ப்ரைவேட் செக்டர், வளர்ச்சி, அடுத்த கட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடை பறிப்பாங்க. அப்படித்தான் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த சிறப்பு மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்ததை கெடுக்க பார்த்தாங்க. எந்த அரசு மருத்துவர்கள் மலையிலேயும் காட்டிலையும் கிராமத்திலையும் அரசு மருத்துவர்களாக எவ்வளவு குழந்தைங்க, மருத்துவ குழந்தைங்க வந்து இதை வந்து ஒரு பணியாக செய்கிறது, முதியவர்களுக்கு உதவி செய்வது, 70 வயசுக்கு அப்புறம் அவங்க நடக்க முடியாது சார், அந்த அவங்கள தனியாக கவனித்துக்கிறதுக்குன்னே மருத்துவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. மருத்துவர்னாலே காசு பறிக்கக்கூடியவர் மட்டும் இல்லை, அரசு மருத்துவர்கள் இந்த மாதிரி செய்ய விரும்பி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு 50 விழுக்காடு அப்படின்னு இருந்திருக்கு. 96 தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்புலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உயர்ந்த நிலைக்கு போகும்போதும் அதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும். அதுதான் மண்டல் கமிஷன், அதுதான் தமிழ்நாடு, அதுதான் திராவிட இயக்க உணர்வு, திராவிட இயக்கம் அதில் தான் வெற்றி கண்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன தான் பண்ணுவாங்க, அதான் எம்பிபிஎஸ் படிச்சிட்டிங்களே பிஜி படிக்கும்போது இடஒதுக்கீடு வேணாம், அதான் பிஜி படிச்சிட்டிங்களே ரிசர்ச் படிக்கும்போது வேணாம், அதான் மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு எதுக்கு இப்படின்னு ஒவ்வொன்றா கட் பண்ணி விடுவாங்க. இப்போ பாருங்கள், ஜாபுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ பட்டியல் சமத்தினரோ போயிட்டால் ப்ரொமோஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் எக்ஸாம் எழுதாமல் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வேறு மாதிரி தேர்ந்தெடுத்துக்குவாங்க. தகுதி திறமைன்னு சொல்கிறதெல்லாம் பொய், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, வேண்டப்பட்ட ஜாதி அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இப்போ நீதித்துறையில் என்ன நடக்குது, நீதித்துறை நியமனத்தில் என்ன நடக்குது, உச்சநீதிமன்றத்தில் ஏன் நியமனத்தில் வந்து நான் பிராமின்ஸ் ஏன் யாருமே மேக்ஸிமம் இல்லை, புரியுதுங்களா? இவங்க தகுதி குறைவுன்னு சொல்கிறது ஒரு அப்பட்டமான பொய். இது இத்தனை பேர் வழக்கறிஞர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் வரும்போது நீதிபதி மட்டும் ஏன் அந்தளவுக்கு வர முடியல, அது எப்படி எங்கே போனாங்க? நல்லா அப்படி சிறப்பான வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்னன்னாங்க, நீதிபதி ஆறதுக்குள்ளே அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்களா, இல்லை நீதிபதி வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு ஓடிடுறாங்களா? ஏன் அவங்கள நீங்கள் ஆங்க மாட்டேங்கிறீங்க உச்சநீதிமன்றத்தில்? புரியுதா? திட்டம் இடஒதுக்கீடுன்னு என்று ஒன்று இருந்தால்தான் சமூக நீதி மிகச்சரியாக இருக்கும். அப்போ தான் தகுதி வாய்ந்தவன் உண்மையிலே இடஒதுக்கீடு தான் வருவான். தகுதி வாய்ந்தவன் உண்மையில் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டியவன் யார்னா இடஒதுக்கீடின் மூலம் வரக்கூடியவன் தான். சிறந்த உதாரணம் ரத்னவேல் பாண்டியன். ரத்னவேல் பாண்டியன்கிற ஒரு சிங்கம், ஒரு இடஒதுக்கீடு ஆதரவான அந்த சிங்கம், அந்த நீதிமான் வந்ததுனால தான் இன்றைக்கி பிசிக்கு ரிசர்வேஷனே வந்துச்சு. அந்த அவையில், அந்த பெஞ்சில் அந்த ஒரு ரத்னவேல் பாண்டியன்கிற ஒரு ஒரு குற்றப்பழங்குடி சமூகத்தில் பிறந்தவர், ஒரு சீர்மரபினர் சமூகத்தில் பிறந்தவர், பேக்வர்டு கிளாஸ் கான்சியஸ் உடையவர், பெரியாரால் தான் நான் வளர்ந்தேன் என்று நீதிமன்றத்திலேயே சொன்னவர், அப்பேற்பட்டவர் ரத்னவேல் பாண்டியன். அந்த ஒரு நபர் அந்த இடத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனதுனால தான் மண்டல் கமிஷன் வந்து இன்றைக்கி எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கிடச்சிருக்கு. அவர் மட்டும் ஜஸ்ட் மிஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு பார்த்தசாரதியோ சீனிவாசனோ தேஜஸோ காஜஸோ பாண்டேவோ சர்மாவோ உட்காந்தா இன்றைக்கி நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வரையும் மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, அவ்வளவுதான். இங்கனுக்குள்ளேயே போங்க, ஏதாவது முடிஞ்சால் ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு அடித்து விழுந்து சாகு, வீட்டு பொம்பளை பிள்ளைய வெளியே படிக்க விடாத அது இதுன்னு பேசி நாசமாக போயிருப்பாங்க. அது ரத்னவேல் பாண்டியன் அவர்களால் தான் முடிந்தது. அந்த நீதித்துறையில் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ரத்னவேல் பாண்டியன் போனதுனால தான் முடிந்தது. ஆக இப்போது மல்டி ஸ்பெஷாலிட்டி உயர் மருத்துவ படிப்புகளிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும், 50% வேணுங்கிறதுல தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக வழக்காடி அதை பெற்று தந்திருக்கிறார். இதை வேகமாக இந்த இடஒதுக்கீடு இல்லாமலே கவுன்சிலிங் நடத்தி ஆளை தேர்ந்தெடுக்கிற மறைமுக வேலையும் நடந்துச்சு. அதை நான் ஜீவாட்டோட தான் அம்பலப்படுத்தினேன். நினைவிருக்கா, சத்தம் இல்லாமல் நடந்த செய்தி ஒரு தமிழில் போட்டு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அதாவது வேக வேகமாக கவுன்சிலிங் நடத்தி பண்ணக்கூடிய வேலை, இதை நான் போட்டிருப்பேன். ஒரு ஒரு 3-4 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தலைப்பில் போட்டிருக்கேன். அப்போ நிறைய மருத்துவ மாணவர்கள் ஃபோன் பண்ணாங்க, சார் இப்படி நடக்குதா சார், எங்களுக்கே தெரிலன்னு. இப்போ இப்படி கவுன்சிலிங் நடத்தி இடஒதுக்கீடு இல்லாமலே தேர்ந்தெடுக்க முயற்சி செஞ்ச சதியை முறியடித்து மத்திய அரசு சொல்லியிருக்குங்க, அதெல்லாம் அரசு மருத்துவர்கள் கொடுக்க முடியாதுன்னு வாதிட்டுருக்கு. இன்றைக்கி பேப்பரில் பாருங்கள், இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு, மத்திய அரசின் வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு.
அவங்க ஒன்றியத்தின் கருத்து அதுதான், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% கொடுக்காதீங்க, அரசு மருத்துவர்களுக்கு 50% கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன் அரசு மருத்துவர்களுக்கு 50% கொடுக்கக்கூடாது? கவர்மெண்ட்டு காலேஜில் படித்து அரசு மருத்துவராக வேலை செய்கிற அவனுக்கு ஏன் சேவை மனப்பான்மை இல்லை, அவனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன்னா தனியாரில் படித்தவங்களுக்கு வேணுமா? எப்படி கவர்மெண்ட் கல்லூரியில் படித்து கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது, ஆனால் பிரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணும், அவங்க பாதிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அரசு யாருக்கான அரசுன்னு புரியுதா? பணம் இருப்பவர்களுக்கான அரசு, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு. வழக்கறிஞர் அப்படியே சொல்கிறார், ஆனால் தமிழக அரசு 96 நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருப்போம், இடஒதுக்கீடு எந்த நிலையிலும் எந்த உயர் படிப்பிலும் எந்த வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கை உறுதிங்கிறத காமிச்சு மிக அழகாக வாதாடி இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் மருத்துவ படிப்புகளில் சிறப்பு உயர் மருத்துவ படிப்புகளில் 50% வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, இது முடிவும் அல்ல, இது தொடக்கம் தான். ஆனால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. மோடி ஜெயிக்கலாங்க, பாஜக ஜெயிக்கலாங்க, கவுபட்டில் ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில் சமூக நீதி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடுக்கான உரிமைகள் உணர்வுகள் அது குறித்த அரசியல் நம்ம மக்கள்கிட்ட எழுந்து வருதுங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். அதனால் அவங்க கட்சி ரீதியாக வெற்றி பெறலாம், அங்கே அந்த கவுபெல்ட்டில் அவங்க வெற்றி பெறலாம், ஆனால் இடஒதுக்கீடு விஷயத்தில் மோடியை மீறி, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மோடியை மீறி, பாஜக சித்தாந்தத்தை மீறி ஸ்டாலின் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். இன்னும் பல்வேறு வாய்ப்பு கிடைக்காத பல்வேறு சமூக மக்கள் இடஒதுக்கீடு பிரிவினர் இருக்கிறாங்க. எல்லோருக்குமான இடஒதுக்கீடு எல்லா விஷயமும் மாநிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பெற வேண்டியது, தொடர்ந்து பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்கு அரசின் கருத்து மட்டும் இல்லை, நம்மை போன்ற ஊடகங்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் இந்த சமூக நீதியின் பால் நின்று சமூக நீதி நமக்கு வேணும். இது கட்சி அரசியல் கிடையாது, இதை நீங்கள் கட்சி அரசியலாக பார்க்காதீங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சமூக நீதிக்கு சாதகமாக இருந்தால் தமிழ்நாடு துணை நிற்கணுங்கிறத நீங்கள் நிலைநாட்டணும். தொடர்ந்து இது போன்ற டெல்லியினுடைய சூழ்ச்சி தந்திரங்கள் சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகளை முறியடித்து கொண்டே தமிழ்நாடு இருக்கும், தமிழக அரசு இருக்குங்கிறத நம்ம வலியுறுத்தணும். அதுக்கு நம்ம துணை நிற்போம். ஜீவா டுடே போன்ற ஊடகங்கள் என்றும் இல்லாத இயலாத எளிய மக்களுக்கான குரலாக என்றும் ஒழித்து கொண்டே இருக்கும். இது போன்ற இடஒதுக்கீடு விஷயத்தில், மாநில உணர்வு விஷயத்தில் நாம் அரசு சாதகமாக எடுக்கிற முடிவுக்கு துணையாக இருக்கணும், இருப்போம் அப்படிங்கிறதையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்வதற்கு நமது ஜீவா டுடே ஊடகத்தை ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.